அனைவருக்கும் வணக்கம். நாம மூன்றாம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பாடம் படிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் போன முந்தைய வகுப்புல படிச்சதெல்லாம் நீங்க ஆன்லைன் மூலமா பார்த்து எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம இப்பவும் என்ன செய்ய போறோம், தமிழ் பாடம் படிக்க போறோம். தமிழ் பாடத்துல பாடத்துக்கு தொடர்ச்சியா நமக்கு சில பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. அதுல இப்போ நாம படிக்க போறது பயிற்சி தான். பயிற்சியை படிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன பாடலை பாடிட்டு நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். உயிரெழுத்து பன்னிரண்டு, மெய்யெழுத்து பதினெட்டு, உயிர்குறில் ஐந்து, உயிர்நெடில் ஏழு, உயிர் மெய் எழுத்து இருநூற்று பதினாறு, மொத்த எழுத்து இருநூற்று நாற்பத்தேழு, கசட தபர வல்லினமாகுமே. அந்த உயிரெழுத்து பன்னிரண்டு, மெய்யெழுத்து பதினெட்டு, உயிர்குறில் ஐந்து, உயிர்நெடில் ஏழு, உயிர் மெய் எழுத்து இருநூற்று பதினாறு, மொத்த எழுத்து இருநூற்று நாற்பத்தேழு, கசட தவற வல்லினமாகுமே. அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து மொத்த எழுத்து சொல்லியிருக்கேன். அதாவது தமிழோட எழுத்துக்களோட பெயர் சொல்லியிருக்கேன் அவ்வளவுதானே. அதே மாதிரிதான் நம்ம பாடத்திலையும் என்ன செஞ்சிருக்காங்க, எழுத்துக்களின் வகைகள் அறிமுகமா அப்படிங்கிற தலைப்புல பக்கம் 20 பக்கத்துல இருக்கு. நீங்க என்ன செய்யலாம், பார்த்து படிச்சுக்கலாம். இப்ப நான் அதை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். இப்ப நமக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, பெயர் வச்சிருக்காங்க அப்படிதானே. பெயர் சொல்லிதான் கூப்பிடுறாங்க. சும்மா என்ன செய்யல, நம்மள நீ வா போன்னு சொல்லல, ஒரு பெயரை சொல்லி என்ன செய்யறோம், கூப்பிடுறோம். ஒரு சிலருக்கும் நம்ம என்ன செய்யறோம், பெயர் வச்சிருக்கோம். அதே மாதிரி தமிழ்ல என்ன செஞ்சிருக்காங்க, எழுத்துக்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க. அந்த எழுத்துக்களோட பெயர்களை இப்ப நாம படிக்கலாம். முதல்ல நாம முதல் வகுப்புல என்ன செய்யறோம், படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், உயிரெழுத்து பன்னிரெண்டு, மெய்யெழுத்து பதினெட்டுன்னு படிச்சிருக்கோம் அப்படிதானே. இது மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, படிச்சிருக்கீங்க. அது அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, இப்ப எழுத்துக்களுக்கு பெயர்கள் இருக்கு பாருங்க. முதல்ல உயிரெழுத்துக்கு என்னென்ன பேர்லாம் வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். பாருங்க, உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு, உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு. பன்னிரெண்டு பாருங்க, படிக்கலாமா, ஆ ஆ ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஒவ்வொரு ஓசையோட இருக்கு அப்படிதானே. நாம நீங்க கேட்கலாம், டீச்சர் உயிரெழுத்துன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன இன்னும் என்ன பெயர் சொல்ல போறீங்க அப்படின்னு செய்யலாம் கேட்கலாம். அதாவது இது மொத்த எழுத்துக்களுக்கும் உயிரெழுத்துன்னு சொல்லிட்டாங்க, ஆனா இதனுடைய ஓசையில என்ன செய்யுது, முன்னப்பின் இருக்கு. அதனால ஓசையின் அடிப்படையில இந்த உயிர் எழுத்துக்களை இரண்டு வகையா பிரிக்கிறாங்க. எப்படி மொத்தம் 12 எழுத்துக்களை இரண்டு வகையா எப்படி பிரிக்கிறாங்க, 5 எழுத்துக்கள் குறி, மீதம் உள்ள 7 எழுத்துக்கள் நெடில் என்ன செய்யறாங்க, குறிக்கிறாங்க. பாருங்க குறி எழுத்து எதனால் பாருங்க, அதாவது தன்னுடைய ஓசையில் குறைந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். நாம சொல்லும் போதே தெரியும் ஆனாவ குறுகி ஒலிக்கிறோம், ஆவன்னாவ நீட்டி ஒலிக்கிறோம். அப்போ குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் குறில் அல்லது குட்ட எழுத்துக்கள் சொல்றோம். பாருங்க குறில் 5 எழுத்துக்கள் வருது, எதெல்லாம், அ இ உ ஏ ஓ. இந்த 5 எழுத்துக்களும் குறில் அல்லது குட்ட எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏன் இதை குறில் என்றால் என்னன்னா கேட்டாங்க, நீங்க பதில் சொல்லலாம். குறுகிய ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள்
मेय
அதரோட மெய் எழுத்துக்கெல்லாம் வட்டம் போட்டு உங்க பெற்றோர்கிட்ட காட்டுங்க. அதுக்கு அப்புறம் புக்கை என்ன செய்யுங்க, அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் எந்த எழுத்துக்கள்லாங்கிறத மனப்பாடம் பண்ணி பெற்றோர்கிட்ட சொல்லுங்க. நாம மற்றதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.